ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் திஸ் இஸ் சிங்கர் ராஜகணபதி ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லாக்கி அப்படின்ற அந்த சேனலில் சூப்பரான ட்ராவல் விளாக்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ லக்ஷ்மி அப்படின்றவங்க தான் இது பண்ணுறாங்க ட்ராவல் வித் லக்ஷ்மி இந்த விளாக் சீரீஸ் பேர் ஸோ இந்த விளாகில் பார்த்தீங்கன்னா யூரோப்பியனில் யூரோப்பில் இருக்கக்கூடிய சுவிட்சர்லாண்ட் பிரேஸ்லாம் இருக்கட்டும் ஃப்ரான்ஸாக இருக்கட்டும் ஸோ எல்லா இடத்துக்குமே அவங்க போய் விளாக் டைப் ஆஃப் வீடியோஸ் பண்ணி ட்ராவல் விளாக்ஸில் அவங்க எல்லாருக்குமே சூப்பரான ஒரு என்டர்டெய்னிங்கான வீடியோஸ் கண்டென்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்களே வந்து ஃபியூச்சரில் அந்த மாதிரி டெஸ்டினேஷன்ஸ்லாம் போகும்போது இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் என்ன பண்ணுறீங்கன்னா லாக்கி அப்படின்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ அண்ட் பெஸ்ட் விஷஸ் லாக்கி லா ப்ரொடக்ஷன் பிரசன்ட்ஸ் ட்ராவல் வித் லக்ஷ்மி நான் எங்க இருக்கேன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுமா? French toast, French kiss, French nails. கண்டுபிடிக்க முடியுமா? இந்த க்ளூஸ் காணுமா? நான் வந்து இன்னைக்கு இருக்கிறேன் சிட்டி ஆஃப் லைட்ஸ், அதாவது சிட்டி ஆஃப் லவ் என்ற இடத்துல நான் இருக்கிறேன். ஆமா, பாரிஸ் நகரத்துக்கு நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். பாரிஸ் நகரம் வந்து பிரான்ஸ்ல தலைநகரம், அது போல பிரான்ஸ்லே கூட சனத்தொகை வாழ்ற நகரமும் கூட. ஸோ இந்த நகரம் வந்து யூரோப்லே ரொம்ப பிரபலமான நகரமாகவும் அழைக்கப்படுறது. ஸோ இன்னொரு விசேஷம் என்னென்னா, இந்த நகரத்தில் ஃபேஷன், அதாவது ஃபேஷனுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபைனான்ஷியல் பொருளாதாரத்துலேயும் ரொம்ப சிறந்து உயர்ந்திருக்கக்கூடிய நகரமாக கருதப்படுது. ஸோ இந்த நீங்கள் பாரிஸ் என்ற பேர் எப்படி வந்ததுண்டா, கேலிக் பாரிஸி அந்த ட்ரைபால்கள் இங்கே இருந்திருக்காங்க. ஸோ பழமை வாய்ந்த குடி மக்கள் பாரிஸி என்ற பேரை தான் பாரிஸ் என்று இந்த நகரத்துக்கு இப்போ அழைக்கப்படுறது. கண்ணோரம் காதல் வந்தால் கண்ணீரும் தெப்பிப்பாகும், வேறொன்றும் தேவாயில்லை, நீ மட்டும் போதும் போதும். ஏதோ எண்ணம் திரளுது கனவு, வண்ணம் திரளுது நினைவு, கண்களிலிருந்து கனவு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஏன்னா நான் வந்து உலக அதிசயங்கள் ஒன்று முன்னுக்கு இருக்கிறேன். நான் ஈஃபில் டவர், இது வந்து கட்டினது குஸ்தவ் ஈஃபில் என்ற ஒரு இன்ஜினியர். 1889 இவர் இதை கட்டி இருக்கிறாரு, அதனால தான் இதுக்கு ஈஃபில் டவர் என்று பெயர் கிடச்சிருக்கு. ஸோ பாருங்கள், இந்த மாடர்ன் ஆர்கிடெக்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கிறது பார்க்குறதுக்கே. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், ஈஃபில் டவர் முன்னுக்கு இருக்கிறேன். நான் முதன் முதலாய் எழுதிய காதலிசை, அதற்கொரு ஆதார ஸ்ருதி நீ. Bye.
இந்த அழகான ஈஃபில் டவர் வந்து 300 மீட்டர் உயரமானது, அதே மாதிரி 81 அடுக்கு மாடிகள் கொண்டிருக்குது. நீங்கள் ஈஃபில் டவர் மேலே போனீங்கன்னா ரெண்டு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் நல்ல உணவு உண்ணலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ரொம்ப வடிவை கவனிச்சிங்கன்னா, இந்த ஈஃபில் டவரில் ஒரு விஷயம் நுணுக்கமாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே வந்து ஷேடு வந்து ரொம்ப டார்க்காக லைட்டாக இருக்கும். அப்புறம் நீங்கள் கீழே வரைக்க ஷேட் வந்து லைட் ஆகிக்கொண்டே வரும். ஈஃபில் டவர் வந்து ஒரு மாடர்ன் இன்ஜினியரிங்க்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது இந்த ஃப்ரான்ஸ் நகரத்தில். அதே மாதிரி உலகத்துலேயும் கூட இந்த தொழில்நுட்பம் வந்து இன்றைக்கி கூட வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஸோ நான் கண்ணு மூடி கொண்டிருக்கேன். யா அவர் வெக்கமே இல்லாமல் ஒரு ஆனால் வடிவான ஸ்டாச்சு. ஏன் நீங்கள் காதலர் நகரம் என்று அழைக்கப்படுறதுக்கான இந்த மாதிரியான ஸ்டாச்சுஸ் தான் உதாரணமாக இருக்கிறது. ஸோ நான் இப்போ வந்து பாரிஸில் கேலரி லாஃபெட் அந்த ஒரு ஷாப்பிங் சென்டரில் இருக்கிறேன். இது வந்து பாரிஸ் நகரத்துக்கு வந்தால் பார்க்க வேண்டிய பார்க்கக்கூடிய இடம். ஏன்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். யூஸ் பண்ணியிருக்க ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப மாடர்ன் அண்ட் ஈவன் மாடர்ன் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு நீங்கள் மெஸ்மரைஸ் ஆன மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் இந்த பில்டிங்கில் இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பிராண்டட் ஷனல், லூவி விட்டன், அதே மாதிரியான நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் நீங்கள் செல் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ரொம்ப நிறைய செலிப்ரிட்டிஸ், ஹாலிவுட் செலிப்ரிட்டிஸ் எல்லாம் இங்கே ஷாப்பிங் பண்ண வர்றாங்க. யா ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. கண்ணாடி கூடும் கூட்டி கண்ணெழுதி பொட்டும் குத்தி காவலம் பைங்கிழிவாயோ பூக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் வண்ணத்து பூச்சியுடம்பில் ஓவியங்கள் அதிசயம் மழையோலும் மஞ்சள்லே முளையோல கூடல்லே அழகோலும் இழியோரம் குளிரூறும் கனவல்லே ாயாதே நகரம் நின்னலே வந்ததேனடி என் கண்ணிலே ஒரு காயமில்லடி பறையாதே அறியாதே நீ போயதல்லே மறுவாக்குமிண்டாஞ்சதல்லே ஓ நகில 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 ஓ விலகிட நகில ஓ நகில 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 ஓ விலகிட நகில நெஞ்சோடு சேர்த்து பாட்டொன்னு பாட பாட்டின் இடம் நீயான காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை நியூட்ரோ எலக்ட்ரான் உன்னில கண்ணு மொத்தம் எத்தனை பொன்வீடி என்னுள்ளின் ஜன்மங்கள் புல்கும் எனக்கு காரவில்லை நீற்றோடு இங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு உயிரோடி போனதோ உன்னோடு அன்பே வாதிலில் ஆவாதிலில் காதோர்த்து நீங்கிலே பாதையில் பாடா தோரா தேனோரிடும் விசலாய் அரசிய அடிமைய அழகிய அரசியே ஓடாதே தித்தி
ஸோ இது வந்து ஒரு சர்ச்சுக்கு போகிற வழி, கேபிள் காரில் போகலாம், உங்களுக்கு ஸ்டேக்கேஸ் எடுத்து போகிறது கொஞ்சம் லேசியாக இருந்ததுன்னா இதே மாதிரி இதை எடுத்துக்கொண்டு நீங்கள் டாப் ஆஃப் தி சர்ச்சுக்கு போகலாம். அழகான பாசிலிகா சர்ச் வந்து பாரிஸ்லயே உயரமான இடத்துல வந்து கட்ட அமைக்கப்பட்டிருக்கு. மறந்திட முடியாது மாறிவில்லின் கோபுரங்கள் வெண்ணிலாவச்சரங்கள் மோடி கூட்ட சூரியன் அடியோடு சாய்த்தவளே உரை அள்ளித்தானே உயிர் நூலில் கோப்பே உயிர் நூலில் கோத்து உதிராமல் காப்பே கக்க பரிசா சனிதச சரி கக்க பரிசா சனிதச சரி இளவான் கண்ணிலூட I'm thinking of you இளநீர் கனவிலூட I'm thinking of you oh பாரிஸில் ரெண்டாவது சுற்றுலாத்தலமாக அமைந்திருக்கிறது, ரெண்டாவது ஆகக்கூடிய விசிட்டர்ஸ் வரக்கூடிய ரெண்டாவது சுற்றுலாத்தலமாக அமைந்திருக்கு. அதே போல் இந்த சர்ச் வந்து 1870 ஃப்ரான்ஸுக்கும் பர்ஷியாவுக்கும் நடந்த போரில் ஒரு முக்கியத்துவமான ஒரு ஸ்தலமாக அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த சர்ச் வந்து 1875 கட்ட தொடங்கி 1917 முடிச்சிருக்காங்க கட்டமைப்பை. ஸோ அதே மாதிரி இது இந்த அழகான நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஆர்கிடெக்சர் இந்த சர்ச் ரொம்ப அழகாக அமைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஈர்ப்பு இருக்குது பார்க்கேக்கே. ஸோ இதை அமைச்சது வந்து இந்த டிசைனை செஞ்சது வந்து பாவல் அபாடி என்ற ஒரு பெரிய ஆர்கிடெக்சர். ஸோ லக்கி லா ப்ரொடக்ஷன் பிரசன்ட்ஸ் ட்ராவல் வித் லக்ஷ்மி. ஃப்ரான்ஸில் கான்டினென்டல் ஃபுட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கட்டாயம் இங்கே ஃபுட் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெஞ்ச் குசின் வந்து ஒரு ஆர்ட் மாதிரி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னும் உண்ணும் போது வைன் குடிக்கிறதும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கலாச்சாரமாக கருதப்படுது. வைன் அண்ட் கான்டினென்டல் ஃபுட் ஃப்ரெஞ்ச் ஃபுட் வந்து இங்கே ஒரு காம்பினேஷன். அண்ட் நீங்கள் இதை வந்து கட்டாயம் ஃப்ரான்ஸ் பாரிஸ்க்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி ஆனும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யா மலர
Lucky La Production presents Travel with Lakshmi. கருவாசம் விட்டு வந்த நான் தோட்டு ஒரு வாசம் தேடியே விளையாட்டு கண் திறந்து பார்த்தா பல கூத்து. திஸ் நகரம் ரொம்ப பெரிய நகரம். இன்னும் இங்க பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள், நிறைய இடங்கள் இருக்கு, நிறைய மியூசியம்ஸ் இருக்கு. ஏன்னா லியோனார்டோ டா வின்சி அண்ட் மோனா லிசா, அதே மாதிரி நிறைய சித்திரங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நான் இன்னொரு எபிசோட எக்ஸைட்மெண்டான ஒரு எபிசோட நான் உங்களோட வரப்போறேன். அது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. மஞ்சு போலே மாஞ்சு போலே முல்லை போலே நிலா சில்ல போலே மஞ்சு போலே மாஞ்சு போலே முல்லை போலே நிலா சில்ல போலே ஜன்னல் காற்றாகிவா ஜரிகை பூவாகிவா மின்னல் மழையாகிவா உயிரின் மூச்சாகிவா சுவாசமே சுவாசமே மழை போல எண்ணில் பொழையும் நேர்த்த வெயிலாய் வந்தும் இழையில் தொடும் பதிவா நின்னொரு ராகம் ஒரு காற்று போல புணரும் நெஞ்சல் நில போல கொஞ்சம் ஒழுகும் நீ தென்னும் அழகே I've presented Paris episode also in English. People who doesn't understand Tamil, please wait until the English version of Paris episode and I will upload it as soon as possible. Thank you and until then, subscribe to my channel and give your love and support. Travel with Lucky!